பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மட்டன் வறுவல். இந்த வறுவல் செய்கிறதுக்கு 10 நிமிஷம் போதுங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது சேர்க்கறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்டோன்னே பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டோன்னே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெங்காயம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், தக்காளிலாம் சேர்க்க போகிறதில்ல. வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னே நம்ம வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மட்டனில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வத்தணும், அந்த அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணினா நல்லா வத்தி எண்ணெய்னா நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. உங்களுக்கு எப்படியே வேணும்னாலும் வச்சுக்கலாம். நல்லா ட்ரையாக வேணும்னா நல்லா சிம்லேயே வச்சு நல்லா அதை வதக்கி வதக்கி விட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்டியான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.